சாதுக்களாம் அவர்களை நினைவு கூறுகின்ற அண்ணாபுரத்தலாளரை செய்த பல்வேறு சோதனைகளில் வெற்றி தந்து அதனால் அவர்கள் புகழின் உச்சரிக்கை கொண்டு செல்லப்பட்ட ஒரு உத்தம நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 5000 ஆண்டு காலமாக அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள். முஸ்லிம்களால் மட்டுமல்ல ஜூதர்களால் உலகத்தில் வாழக்கூடிய பல்வேறு சமுதாய மக்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை நினைவு கூறப்படுகிறார்கள். அத்துணை மனிதர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தங்களோடு இணைத்துக் கொள்வதை அவர்கள் பெருமை பாராட்டுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு யூதர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நசுவானா. ஒவ்வொருவரும் தங்களோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இணைத்துக் கொள்வதற்கு காரணம் அந்த இடத்துக்கு உன்னதமான வாழ்க்கை உலகத்தை வாழ்ந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வைத்த எல்லா கோடைகளையும் முழுமையாக அவர்கள் வெற்றிவிட்டார்கள். அவர்கள் நல்ல கனவு, ஆனால் ஒவ்வொரு வருடமும் கேள்விப்பட்டுக் கொள்கிறார் இருக்கலாம். இருந்தாலும் அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை எங்கும் நம் சமுதாய மக்களிடத்தை முழுமையாக பின்பற்றும் தரவில்லை என்பதை அதை உண்மையே கவலைக்கூடிய அவர் இருந்தார். அவர்களுக்கு என்னுடைய
அன்றைக்கு அல்லாஹ்வை சொல்றவர் இருந்தார். அங்கே முஸ்லீம்கள் தாக்கப்படுகிறார்கள், இங்கே முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்கள், கவலைப்படுகிறோம்.
துக்கப்படுகிறோம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்காகவே அல்லாஹ்வுடைய தண்ணீர்களை உருவாக்குகிறோம். அது இருக்கிறோம். ஒரு மூலியை ஆசைப்படுகிறவர்களே மற்றொரு மூலியை மூலிகளுடைய தண்ணீரிலிருந்து தண்ணீர் வர வேண்டும். அது இஸ்லாமிய உயர்ந்த பண்பாடே. ஆனால் அதே நேரத்தில் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுடைய அரசாட்சி உயர்த்தப்படுகிறது, உயிர் நீக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் உயர்ந்த சொத்தத்தை இறங்கி கிடைக்கிறான். அதே நேரத்தில் அவர்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகளிலே அவர்கள் உயிரை குறைத்தோம். ஆயிரம் அவர்கள் அழைக்க உட்பட்டால் ஒரு சிலவர்கள் இஸ்லாத்தியோடு இறைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு முடியாத ஒரு புதிதாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன வந்தாலும் தெரியாது, லாபம் வந்தாலும் அவர்களுக்கு லாபம் தான், நஷ்டம் வந்தாலும் நஷ்டம் தான். அம்மாவுடைய உத்தரவு
பல்வேறுதரமான அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்கள். நீ சொன்ன உத்தரவுக்குமே கிராமத்துள்ளாய் வளர்த்திருக்கேன், கிராமத்துள்ளாயை கட்டி முடித்திருக்கேன். இப்பொழுது அம்மா சொன்ன உத்தரவை ஏற்று நடந்திருக்கிறார். உண்மையான மூலிகளை கண்களே வளர்த்தியவை என்று என்ன சொல்கிறது
பிரபஞ்சங்களை பார்க்கிறார்கள். எனக்கு அல்லாஹ் தான்
அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்ற உறுதியான நிலை மனதிலே ஏற்பட்டு வெளிப்படையாகவும் சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், உங்களை சொல்கிறார்கள், நீங்கள் செய்த உதவியை என்னால் மறக்க முடியாது. சிரமமான நேரம், பல பேரிடம் உதவி தேடினேன், யாருமே தரவில்லை. தாங்கள் என்ன ஏதுவென்று கேட்காமல் உடனே தந்தீர்களை என்று சொல்லும் போது அல்ஹம்துலில்லாஹ், இப்போது புகழ்கிறாயே, இந்த புகழ் எனக்கு சொந்தமல்ல, அல்லாஹ்வுக்கு சொந்தம். வெறுமனே வார்த்தையில் அல்ஹம்துலில்லாஹ் வந்தால் போதாது. நாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் பொழுது எந்த நோக்கத்தில் சொல்ல வேண்டும் என்றால், இந்த சிறப்பு, இந்த பாராட்டு, இந்த உயர்வு எனக்கு சொந்தமில்லை, அல்லாஹ்வுக்கு சொந்தம். அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் எவ்வளவு புகழாக இருந்தாலும் அந்த சொந்தக்காரனான அல்லாஹ், அவனுடைய பல கோடி அடியார்கள், பல மில்லியன் மில்லியன் அடியார்கள், அவனால் படைக்கப்பட்ட அடியார்கள், அவர்களுக்கெல்லாம் படைத்த அந்த அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு, ஈமான் கொள்வதற்கு வாய்ப்பை தராத அந்த அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை தந்து எவ்வளவு பெரிய மைதானத்திலே ஒன்று கொண்டு வைத்திருக்கிறானே, இதற்காகவும் நாம் அல்லாஹ்வை கொள்கிறோம். நினைத்து விடாதீர்கள், ஏதோ நம்முடைய முயற்சியினால் நாம் மோமின்களாக இருக்கிறோம், முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று. அந்த முயற்சிக்கு தௌஃபீக்கை கொடுத்ததும் அல்லாஹ். அன்பானவர்களே, ஆலிம்கள், இமாம்கள் பயான் செய்கின்றார்கள், கடமைகளை பற்றி சொல்வார்கள், இபாதத்துகளை பற்றி சொல்வார்கள், மனிதர்களுடைய உரிமைகளை பற்றி சொல்வார்கள். காரணம் என்ன? நாமெல்லாம் மோமின்கள், முஸ்லிம்கள் என்று அவர்கள் தெரிந்திருப்பதன் காரணமாக. ஆனால் எத்தனை முஸ்லிம்களுக்கு ஈமான் கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வை பற்றிய சரியான அறிவு இருக்கிறது? அல்லாஹ்வை அறிந்திருக்கிறோமா? அல்லாஹ்வை புரிந்திருக்கிறோமா? அல்லாஹ்வை தெரிந்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய ஞானம் இருக்கிறதா? பெரும்பாலான அல்லாஹ் காப்பாற்றினான் நம்முடைய ஊரை அவனுடைய தௌஃபீக்கின் காரணமாக பெரும்பாலானவர்கள் இஸ்லாத்தை, ஈமானை புரிந்தவர்களாக இருந்தாலும் உலக ரீதியிலே பரவலாக நிலை என்ன இருக்கிறது என்றால், கிறிஸ்தவர்களுடைய கடவுள் இயேசுநாதர், இந்துக்களுடைய பல ஆயிரம் கடவுள்கள் இருக்கின்றன, புத்த மதத்தினுடைய கடவுள் புத்தர், அதே போன்று முஸ்லிம்களாகிய நம்முடைய கடவுள் நம்முடைய இறைவன் அல்லாஹ், அவர்களுக்கு அவர்களின் இறைவன், நமக்கு நமக்கு அல்லாஹ் இறைவன் என்று இந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். இது பொதுவான கேட்டு அவர் அவர்களும் தாங்கள் தங்களுடைய கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. எவ்வளவு அபாண்டமான சூழ்நிலை இது! எத்தனை கடவுள்கள்! அன்பானவர்களே, அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்வதற்காக நபிவரவில்லை, அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்வதற்காக நபி வரவில்லை. அந்த அறியாமை காலம், அந்த ஜாதிய அநியாயங்களும் அத்துவீங்களும் ஆராதனங்களும் நடைபெறுகின்ற காலம், கதையையும் மண்ணையும் புள்ளையும் எரியையும் பூனையும் அமைந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் கூட அல்லாஹை மறுத்தவர்கள் யாரும் இல்லை. வரையின் சாரசம் நம் கடத்தமாவாக்கி வல்லரும் அல்லா, வானங்களை படைத்தது யார், பூமியை படைத்தது யார் என்று நபியே நீங்கள் அவர்களிடம் கேளுங்கள், நிச்சயமாக சொல்வார்கள் அல்லாஹ். யாரை படித்துக் கொள்கிறார்? எந்த மக்களுக்கு காப்பீர்களை நாம் காபிர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அந்த காபிர்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள்.
எனவே நபி அவர்கள் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்வதற்கான அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணக்கத்திற்குரியவன். அல்லாஹை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லை, அல்லாஹை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை. உலகத்தில் யார் யாரெல்லாம் எதைகளையெல்லாம் கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அவைகளெல்லாம் கடவுள் அல்ல, இறைவன் அல்ல, பகவான் அல்ல. அல்லாஹ் ஒருவன் தான் பகவான், அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று சொல்வதற்காகத்தான். இதைத்தான் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஈமான், அந்த அல்லாஹ் வாபுருல்லா, அல்லாஹை வணங்குங்கள் என்று சொல்கிறார். பலா புத்திரி செய்தார், வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அதற்கு என்ன சொல்கிறான், அந்த அல்லாஹிற்கு எதையும் இணையாக ஆக்கிவிடாதீர்கள், அல்லாஹுக்கு எதையும் கூட்டாக ஆக்கிவிடாதீர்கள், அல்லாஹுக்கு எதையும் நிகராக ஆக்கிவிடாதீர்கள், அல்லாஹுவை வணங்குவதை போன்று எதையும் நீங்கள் வணங்கிவிடாதீர்கள். அல்லாஹுவை வணங்கினால் போதாது, அல்லாஹுவை தொழுதால் போதாது, அல்லாஹுவை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹுவை மட்டும்தான் தொழ வேண்டும் என்றானவர்களே, இஸ்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அல்லாஹுவை வணங்க வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹுவை அன்பு வைத்து கண்ணியப்படுத்த வேண்டும், பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். விஷயங்கள் தெரியாமல் எத்தனையோ பேர் மாதா பிதா குரு தெய்வம். நாம் இருக்கின்ற நாட்டிலே முஸ்லிம்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லோருக்கும் தெரிந்த வாக்கியம் மாதா பிதா குரு தெய்வம். இந்த வார்த்தையை தப்பித்தவரை சொன்னாலும் நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலே படிக்கிறார்கள், படிக்க வைக்க வேண்டும் நிர்பந்தமான நிலை. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்துடைய பாடங்களில் எத்தனை திருப்புகள், எத்தனை குகுகள், தப்பி தவறு கூட அல்லாஹுடைய பெயர் வந்துவிடாது. ஆனால் அல்லாஹ் அல்லாத எல்லா கடவுள்களின் பெயர்களும் வந்து அதை நம்ப வைத்து விடுவார்கள், கேள்வி கேட்பார்கள், மனிதன் எப்படி உருவானா. இது ஒரு கேள்வி. டார்வின் கொள்கை பரிணாம வளர்ச்சி, மனிதன் அல்லாஹால் படைக்கப்படவில்லை, மனிதன் பூச்சாக பூவாக எப்படியோ எப்படியோ இருந்து குரங்காக கேவலம் கேவலம் கடைசியில் மனிதனாக ஆனது. கேள்விகள் வந்தால் நம்முடைய மாணவர்களும் பதில் எழுதித்தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை, இஸ்திவார் செய்ய வேண்டும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பெற்றவர்களாகிய நாம் பள்ளிக்கூட புத்தகங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வந்தே மாதரம். அன்பானவர்களே, ஒரு கட்டத்திலே கொஞ்ச நாளைக்கு முன்பு ஒரு அரசாங்கம் வந்தே மாதரம் பாடுவதை வாஜிபா ஆகிய பள்ளிக்கூடங்களில் உடனே வடநாட்டு ஆணையங்கள் எல்லாம் குறித்து எழுந்தார்கள், உடனே வாபஸ் வாங்கியது. இன்று சர்வசாதாரணமாக வந்தே மாதரம் பாடல் இருக்கிறதே, அது சிறுக்கு, அது குறு. நான் பிறந்த நாட்டை, என்னுடைய தாய் நாட்டை வணங்குகிறேன், எந்த முஸ்லீம் அல்லாஹை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றானோ அந்த முஸ்லீமுடைய பிள்ளை பள்ளிக்கூடத்தில் வந்தே மாதரம் பாடுகிறார்கள். ஆனால் நிர்பந்தத்தின் காரணமாக பாடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம், ஆனால் பாடும் போது அவர்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா இது இஸ்லாத்திற்கு புறம்பானது, இது சிறுக்கான வார்த்தை. இப்படி தெரிந்தால்தானே எங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள், பள்ளிக்கூடத்தில் எவ்வளவு மாற்றமான விஷயங்கள் வந்தாலும் சரி, சுருக்கமாக சொல்றால் அதிக மாற்றமான விஷயம் அல்ல. அவுரங்கசீப்பை பற்றி பள்ளிக்கூடத்துடைய பாடங்களில் அவர் நல்லவர் என்று எழுதியிருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த சிறு பிராயத்திலும் கூட அந்த அவுரங்கசீப்புடைய பாடங்களை படிக்கும் போது பொய் புரட்டு இல்லாதது என்றெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்றால் என்ன காரணம்? அந்த காலத்தில் அந்த பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் அல்லது அப்பொழுது உண்டான ஆலயங்கள் பரவலாக பேசிய விஷயங்கள். எனவே நாம் மூமியாக இருக்கிறோம், முஸ்லிமாக இருக்கிறோம் என்று இருமான் தெரிந்து விடாதீர்கள். அல்லாஹுவை சுருக்கு இல்லாமல் சுருக்கு இல்லாமல் அல்லாஹுவை தெரிந்து கொள்ளுங்கள். முதல் கடமையாக இருக்கிறான் கொள்கை
அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய கூட்டம், எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இன்று இந்த பெருநாளுடைய வாரிவான தொழுகைக்காக வந்திருக்கின்றோமே. அந்த அல்லாஹ் தானே சொல்கிறான், நமக்கு உணவு தருகின்ற அல்லாஹ் சொல்கிறான், நமக்கு பார்வைகளை தந்திருக்கின்ற அல்லாஹ் சொல்கிறான், நமக்கு புத்தியை தந்திருக்கின்ற அல்லாஹ் சொல்கிறான், நமக்கு திறமையை தந்திருக்கின்ற அல்லாஹ் சொல்கின்றான், காசு பணங்களை தந்திருக்கின்ற அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு தேவையான அத்தனையையும் நான் தருகிறேன். ஒரு நாளைக்கு 5 தடவை மட்டும் என்னுடைய இல்லத்திற்கு என்னுடைய மத்தியிலிருந்து வந்து என்னை தொழுதுவிட்டு செல் என்று சொல்கின்றார்கள். எப்படி மனது வருகிறது, எப்படி மறந்து இருக்கிறோம், இதில் எப்படி கவனக்குறைவாக இருக்கிறோம் நினைத்து பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பெருநாளிலே நாம் எடுக்க வேண்டிய உறுதியான உறுதிமொழி இதுதான். இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த நேரத்தில் இருந்து நாம் 5 நேரம் தொழும் முஸ்லிமாக, தொழுகையை தொழும் முஸ்லிமாக ஆக முடியவே வேண்டும். அன்பானவர்களே, நமக்கும் உயிர் இருக்கிறது. நாம் வளர்க்கின்ற 6 மாடுகள் வட்டங்களுக்கு உயிர் இருக்கின்றன. உயிருள்ள பொருள் நிறைய இருக்கிறது. இதோடு இருக்கிறதே ஆறாமல் அசையாமல் காத்தடித்தால் அசையும், அதற்கும் உயிர் இருக்கிறது. உயிர் இருப்பதின் காரணமாகத்தான் அது வளர்ந்திருக்கிறது. நம்முடைய உயிரின் காரணமாக நடந்து கொண்டிருக்கிறோம். மரத்திற்கு உயிர் இருப்பதின் காரணமாக கீழிருந்து மேலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு வகையில் உயிர்தான். அல்லாஹ் சொல்வான், எல்லா உயிரும் சமமான உயிரல்ல, எல்லா உயிரும் ஒரே மாதிரியான உயிரல்ல. ஆனால் இந்த மனிதர்கள் அந்த வித்தியாசம் தெரியாமல் உயிர்வதை என்று மனிதர்களை கொன்று குவிக்கின்றார்கள். ஆனால் ஒரு ஆடோ, ஒரு மாடோ, ஒரு பாம்போ, ஒரு கரடையோ, ஒரு புலியோ அது தப்பி தவறி வீட்டிற்கு வந்துவிட்டால் அதை கொல்லக்கூடாது என்று அதற்காக ஒரு பெரிய படையை கொண்டு வந்து அதை பிடித்து வனவிலங்குகள் இருக்கின்ற இடத்திலே கொண்டு விடுகிறார்கள். ஆனால் அதே கூட்டம் தெருவில் போகும்போது வரும்போது மனிதர்களை கொண்டு குவிக்கின்றார்கள். எந்த உயிர்களை பாதுகாக்க வேண்டுமோ அந்த உயிரை கொண்டு குவிக்கின்றார்கள். எந்த உயிர் அல்லாஹ்வால் அது உயிர் போகுவதற்காக, உயிரை பறிப்பதற்காக, சாகுவதற்காக பறித்திருக்கிறானோ நம்முடைய உயிரை சொல்கிறான், நான் உன்னுடைய உயிரை வாங்குகின்றவரை நீ உன்னுடைய உயிரை மாய்க்கக் கூடாது. அப்படி மாய்த்தால், நீ உன்னையே நீ தற்கொலை செய்தால், நீ இந்த உலகத்தினுடைய கஷ்டங்களை தாங்க முடியவில்லை என்று உயிரை மாய்த்துக் கொள்கிறாயே, ஆனால் நிரந்தரமான நரகத்தில் போட்டு வாங்குவேன் ஜாக்கிரதை என்று சொல்கிறான். ஆனால் உன்னுடைய உயிரை நீ பறிக்க கூடாது, உன்னை போன்ற மனிதர்களுடைய உயிரை பறிக்க கூடாது என்ற சொன்ன அல்லாஹ் தான் ஆடுகளை அறுத்து சத்தத்தை ஓட்டி, மாடுகளை அறுத்து ரத்தத்தை ஓட்டி, ஒட்டகங்களை அறுத்து ரத்தத்தை ஓட்டி என்னுடைய சார்பாக இன்று நீங்கள் விருந்து சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார். மனிதர்களுடைய உயிரை போக்குவது ஹராம், பெரும் பாவம், பெரும் குற்றம். அதே அல்லாஹ் சொல்கிறான், ஆட்டை உனக்காக படைத்திருக்கிறேன், மாடுகளை உங்களுக்காக படைத்திருக்கிறேன், ஒட்டகங்களை உங்களுக்காக படைத்திருக்கிறேன், அவர்களுடைய உயிரை போக்கினால்தான் உலகத்திலே செழிப்பு இருக்கும் என்று சொல்கிறான். நாம் அழிந்துவிட்டால் உலகம் அழிந்துவிடும். ஆனால் ஆடு மாடுகள் அழிக்கப்படாமல் அப்படியே இருந்தால் நாம் வாழ்வதற்கு இடம் இருக்காது. மாறாக எங்கு பார்த்தாலும் ஆடுகளும் மாடுகளும், நாம் உண்ணுவதற்கு உணவுப் பொருள் இருக்காது. எல்லாம் அந்த ஆடுகளும் மாடுகளும் வட்டங்களும் சென்று நாம் பட்டினியா வாழ்கிறோம். உங்களுக்காக படைக்கப்பட்ட அந்த ஆடு, நிறைய பேர் சொல்வார்கள், எதற்காக சொல்வார்கள் கொடுக்க வேண்டும், 12,000 ரூபாய், 20,000 ரூபாய். அந்த 20,000 ரூபாய்க்கு எடுத்து ஒரு ஏழைக்கு உதவ கூடாதா? அன்பானவர்களே, இஸ்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி லைன் வைத்திருக்கிறது. அந்த லைனுக்குதான் நடக்க வேண்டும். சில விஷயங்கள் நமக்கு புரியும், சில விஷயங்கள் நமக்கு புரியாது. எனவே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற அறிவை கொண்டு புரிய முடிவோம். புரியவில்லை என்றால் அல்லாஹ் அதை விளக்க வைப்பான். இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய கட்டளை, இன்ன சலாத்தி, என்னுடைய தொழுகை, வனுசுகி, என்னுடைய குர்பான், வமஹ்யாய, என்னுடைய வாழ்க்கை, வமமாத்தி, என்னுடைய மௌத், அல்லாஹ் ஒருவனுக்கே அந்த நிலை வந்து வேண்டும்.
அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த முஸ்லிம்களாக உன்னத முஸ்லிம்களாக நம்மை ஆட்சிப்பானாக இப்போது சொல்லப்போகிறோம். தீவிர நலனா வாகி இரண்டு ரக்கார் கூடுதலான 6 தக்கதிகளுடன் முதல் ரக்காத்திலே 3 தக்கதிகள், இரண்டாவது ரக்காத்திலே 3 தக்கதிகள். முதல் ரகத்திலே இமாம் அல்லாஹ் ரசூலுல்லாஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி வதபாரகத்து வதஆலா ஜத்து வலா இலாஹ கைஃப் என்று சொன்னார். நீங்களும் பின்பு 3 தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி 3வது தடவை கையை கட்டி வந்து வணங்குகிறாராம். ஓதுவார் சூரத்துல் பாத்தீங்கன்னா இரண்டாவது ரகத்திலே நீங்கள்